ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் ஃபேக்ஸ் லீடர். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவுமே அற்புதமான கண்டுபிடிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்று ஒன்றை காட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து ரொம்பவும் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் விளையாடுறதுக்கு தேவைப்படக்கூடிய ஷூவை தான் வந்து பார்க்குறீங்க கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஷூனே வந்து சொல்லலாம். நம்ம நார்மல் ஷூஸ் மாதிரி கிடையாதுங்க கைஸ். இது வந்து ரொம்பவுமே வந்து லைட் வெயிட்டுடைய ஷூ. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா துல்லியமாக வந்து ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணும். நீங்கள் கேமை வந்து ரொம்பவும் வந்து என்ஜாய் பண்ணி வந்து விளையாடலாம். இதில் வைஃபை பில்டின் கனெக்டிவிட்டியோடு கொடுத்துருக்காங்க. 60 Hz கனெக்டிவிட்டி ரேஞ்சு, 9 hours பேட்ரி லைஃப் வந்து இருக்குது. இந்த ஷூஸ் ஒரு டைம் சார்ஜ் பண்ணிட்டால் நீங்கள் 9 hours வந்து நீங்கள் வந்து அதை வந்து ப்ளே பண்ணிக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஒரு மெட்டா க்ளவுஸாக தான் வந்து பார்க்குறீங்க. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் விளையாடுறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ளவுஸை போட்டுட்டு நீங்கள் வந்து விளையாடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா தத்ரூபமாக வந்து நீங்கள் வந்து உங்கள் கேமை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ கேமில் ஒரு ஆப்ஜெக்டை டச் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து ரியலாக வந்து டச் பண்ணக்கூடிய சென்சேஷனை வந்து இந்த க்ளவுசஸ் வந்து உங்களுக்கு வந்து தரக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோடய இன்ஜினியர்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்கலாம் கையோட ரியல் ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சரை வந்து பார்க்கலாம் காய்ஸ். அது எப்படி வந்து 3D மேப்பிங் வந்து பண்ணியிருக்குன்றத நீங்களே வந்து பாருங்கள் காய்ஸ். இதை யூஸ் பண்ணி மெடிக்கல் ஃபீல்டையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது பண்ணிக்கலாம். கேம் டிசைனர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணி தான் வந்து ரியல் லைஃப்பில் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க காய்ஸ். நீங்கள் பாருங்கள் அதுக்கான பேட்டரியை வந்து பாருங்கள் காய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது அக்ரிகல்ச்சரல் ட்ரோனை தான் வந்து பார்க்குறீங்க. இப்போ ட்ரோன்ஸ் வந்து இல்லாத இடமே இல்லைன்னு வந்து சொல்லலாம். ட்ரோன் வந்தது தான் வந்துச்சு. அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ ஃபீல்ட்ஸில் அதனால் வந்து யூஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரோன்ஸை வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து விட்டுட்ருக்காங்க. மிலிட்ரியிலையும் பயன்படுது, கேம்ஸுக்கும் பயன்படுது. இன்னும் சொல்லிகிட்டே வந்து போகலாம் காய்ஸ். ட்ரோன்ஸோட பயன்பாடு வீடியோ ஷூட்டிங்க்கும் பயன்படுது, நிறைய வகையில் பயன்படுது. அது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ட்ரோன்ஸு. ஏன்னா இப்போ வர வர வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் செய்கிறதுக்கு வந்து ஆளே இல்லாமல் போயிட்டாங்க. அதை வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செய்யலாம் காய்ஸ். பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதுக்கும் சரி, எல்லா விஷயங்களுக்குமே ட்ரோன்ஸ் வந்து பயன்படுது. நீங்கள் இப்போ வந்து பார்க்கலாம் ட்ரோன்ஸ் பேட்டரி வந்து எப்படி வந்து சார்ஜ் பண்ணாங்க அப்படின்றது. விவசாயிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதனே வந்து சொல்லலாம், பயிர்களை வந்து இது பண்ண. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது டயர் விண்ட் அப்படின்ற கம்பெனியிலிருந்து ஒரு விண்ட்மில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து தான் பார்க்க போகிறீங்க காய்ஸ். தூக்கணாங்குருவி இருக்குல்ல, நீங்கள் இப்போ பார்க்கலாம் ஹம்மிங் பேர்டு. ஹம்மிங் பேர்டோட உடல் அந்த இறகுகளோட அசைவை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்டில் வந்து விண்மில் வந்து செஞ்சுருக்காங்க. ட்ரெடிஷ்னல் விண்மில் மாதிரி இருக்காது கைஸ். அது எப்படி இதை கைகளை இறக்கைகளை வந்து அசைக்குதோ அதேமாரியே வந்து பார்த்திங்கன்னா ஷேப்பில் வந்து கண்டுபிடிச்சி வச்சு விண்மில்ல வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்கலாம் ஜாஸ்தி இடம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தேவையில்லை, கொஞ்சமான இடங்களும் போதும். இதனால் பறவைகளுக்கு எந்த வித ஆபத்தும் கிடையாது. நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜியை வந்து எடுத்து கொடுக்கும் காய்ஸ். இந்த கண்டுபிடிப்பு வந்து எப்படி இருக்குன்றது பிடிச்சா வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்க காய்ஸ். ஒரு பறவை மாதிரியே வந்து அசைவாகிட்டு இருக்கு. உள்ளே இருக்கிற டைனமோ வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகி வந்து எனர்ஜி அவுட் புட்டை வந்து கொடுத்துட்ருக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது ஒரு சைரோபிக்ஸ் அப்படின்ற ஒரு பிரிக்ஸை தான் பார்க்குறீங்க. இது ஒரு எல்இடி பிரிக்ஸுங்க காய்ஸ். இதை யூஸ் பண்ணி ஹெக்ஸகன் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேனலும் வந்து இருக்கும், பிரிக்ஸ் பேனலும். அதை மேக்னெட் மூலமாக வந்து அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மூலமாக வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்கலாம் யூஎஸ்பி டைப் சி கேபிள் தான் ஒரு பிரிக்கிலிருந்து இன்னொரு பிரிக்குக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கு. இதை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன ஷேப்பில் நீங்கள் வந்து நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்புக்கு வந்து நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஏன் ஈஃபில் டவர் கட்டணும், ரெட் ஃபோர்ட் கட்டணும், எது வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம். இது பேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 300 பிரிக்ஸ் வந்து கொடுப்பாங்க. RGB லைட் கலர் கலராக வந்து நீங்கள் என்ன கலர் நினைக்கிறீங்களோ அதுக்காக கலர்ஸ் வந்து அவைலபிளாக வந்து இருக்கும், மாற்றி மாற்றி செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து XAG R150 அப்படின்ற ஒரு இதை தான் வந்து பார்க்குறீங்க. ஒரு ரோபோட் மாதிரியான ஒரு வண்டியை தான் வந்து பார்க்குறீங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா